அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சிபி குயின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து கவுண்டப்பாருக்கு பொங்கல் வச்சு அடைசல் போட்டோம் அதுக்கு காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திருச்சு நாங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் பொங்கல் வந்து அழகாக மேலே பொங்கி வருது பொங்கிடுச்சு நாங்கள் எப்பவுமே வந்து ஊரில் தான் பொங்கல் வைப்போம் இந்த தடவை ஊருக்கு போக முடியாதனால சரி இங்கேயே பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டிலே பொங்கல் வச்சுட்டோம் ஏன் பாருங்கள் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு அடுத்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் பொங்கல் வச்சு முடிக்கும் போதே மணி ஆறு ஆகிடுச்சு இந்த மாதிரி வெளியில் வாசலில் வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அங்கே வந்து சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருளையும் நாங்கள் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் மஞ்சள் பொடியில் வந்து புல்லார் பிடிச்சி வச்சுருக்கோம் அதாவது விநாயகர் சொல்லுவாங்க அதை டிபீக்கு இன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க புரிஞ்சின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க பருசோ உருதுறவே வந்து நாங்க இந்த மாதிரி பொங்கல் வைப்போம் இதுக்கு எல்லாமே எடுத்து வெச்சாச்சு இப்போ சாமிக்குமடா ஆரம்பிச்சிரலாம் அவ்ளோதான் சாமிக்குமுட்டு முடிச்ச உடனே நம்ம வந்து சேவல் 3 கிலோல ஒரு சேவல் கொண்டு வந்திருக்காங்க அத வந்து நம்ம அரைத்திட்டு க்ளீன் பண்ணி ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இந்த சேவல் தான் இது வந்து மூணு கிலோவுக்கு மேலேயே இருக்கும் வெயிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாவல் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அதுக்குள்ளே சமையல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெளக்கெண்ணெயும் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு அதில் வந்து நான் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் ஏன்னா சிக்கன் வந்து மூணு கிலோ இருக்கனால சின்ன வெங்காயம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி வர வரைக்கும் வணக்குங்க அதில் காரத்துக்காக அஞ்சு காஞ்ச மிளகாயும் ரெண்டு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிறேன் கலருக்காக சேர்த்துட்டு தக்காளி வந்து பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன் அதுவும் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் கருகாப்பி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசால் வந்து எட்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்து பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு அஞ்சு ஸ்பூன் சேர்த்தேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது இதில் வந்து வெங்காயமே தெரியாத மாதிரி நம்ம ஃபுல்லாக கிளறணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டான அளவில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இது சூடு ஆறிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம குக்கரில் வந்து தாளித்து விட்டுருலாம் அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு கொஞ்சம் கருகாப்பில் சேர்த்துருக்கேன் நான் வந்து மிளகுலையே வந்து ப வரமிளகாய் சேர்த்து அரைச்சிட்டனால இதில் வந்து காரத்துக்கு மிளகாய் எதுவும் சேர்க்கலை வெங்காயம் நல்லா வணங்கினோன்னா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வணக்கிடுங்க பச்சை வாசனை போன உடனேயே நம்ம இதில் வந்து சிக்கன் எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து கோழி வந்து கொஞ்சம் பெரிய கோழி அப்படிங்கிறனால தான் நாங்கள் வந்து பாத்திரத்தில் வைக்காமல் குக்கரில் வைக்கிறோம் இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால தான் இன்றைக்கி குக்கரில் நாங்கள் தாளிச்சிட்டோம் சிக்கன் சேர்த்துட்டு இதில் வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது வந்து அப்படியே வணங்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளார மசாலாவாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரே டைமில் அரைக்க முடியாதனால நாங்கள் வந்து ரெண்டு தடவையாக அரைச்சிக்கிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சிக்கனோட ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம சிக்கன் தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம் அதனால் தண்ணி எந்தளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து அதிகமாக தண்ணி குறையாது நம்ம எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அதே அளவு தண்ணி தான் அப்படியே இருக்கும் நல்லா குழம்பு கொதிச்சு வரும்போது இதில் வந்து கொஞ்சமாக சிக்கன் மசால் சேர்க்குறேன் நான் நாட்டுக்கோழி குழம்பு மசாலா இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தோம் நாங்கள் இன்னைக்கு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் விசில் வந்து ஃபுல்லாகவே போவேனா கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் விசிலை எடுத்து விட்டுட்டோம் ஏன்னா வந்து ரொம்ப வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் சிக்கன் எல்லாமே சூப்பராக வெந்து நம்மளுடைய குழம்பு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது குழம்பு தனியாக நாங்கள் இருத்துட்டோம் பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து காலையில் மதியத்துக்கு ரெண்டுக்கும் சேர்த்தியே வச்சுட்டோம் இப்போ வந்து சிக்கனை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து வறுக்கிறதுக்கு எனக்கு வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால் நான் நெக்ஸ்ட் டைம் இதை வந்து ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்கள் சூப்பரான சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் நிஜமாகவே ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை வந்து நாங்கள் காலையில் இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து காலையிலேயே நாங்கள் இட்லியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அங்கே பாருங்கள் இப்போ சூடான இட்லியோடு நாங்கள் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிபி குயின்ஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ